அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில பப்ளிக் எக்ஸாம் 2022க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் இல்லாம நம்ம இப்ப பிரிண்டட் கொஸ்டின் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த ஒரு 50 கொஸ்டின் வந்து இருக்குது. நம்ம எல்லா சாப்டர்ஸ்லயுமே என்னென்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், என்னன்னா பிரிண்டட் கொஸ்டின் எதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். நான் ஒரு 5 மார்க்னா அந்த 5 மார்க் நான் சொல்லிடுவேன், ஓகேவா? சோ லைனா நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் கான்கரெக்ட் இருக்கு, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வியூ பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம்க்கு சேர்த்து ஒரு வீடியோ தான். ஸோ தமிழ் மீடியம் கொஸ்டின்ஸும் பாத்தீங்கன்னா இங்க கீழே உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் பேரலாவே. தமிழ் மீடியம் யாராச்சும் பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கீழே ப்ரோ நாங்க தமிழ் மீடியம் தான் ப்ரோன்றது ஒரு இன்டிமேஷன் கொடுங்க. ஏன்னா எவ்வளவு பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிசிக்ஸும் பார்த்து பண்ணி விட்டுறலாம், ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பிசிக்ஸ்க்கு நோட்டிபிகேஷன் வரும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் ஓர் அண்ட் மினரல். ஸோ தமிழ் மீடியம் கொஸ்டின் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், கனிமம் மற்றும் தாது வேறுபாடு. ஸோ அதுக்கடுத்து ஜோன் ரிஃபைனிங். ஸோ ஜோன் ரிஃபைனிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் 5 மார்க். ஸோ அது பார்த்தீங்கன்னா மின்னார் தூய்மையாக்கல்னு தமிழில் வந்து சொல்லுவாங்க. எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், சாரி ஜோன் ரிஃபைனிங் வந்து புல தூய்மையாக்கல், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் மின்னார் தூய்மையாக்கல், இந்த ரெண்டுமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்னும் கேட்கலாம், இல்லை ரிஃபைனிங் ஆஃப் சில்வர்னு கேட்கலாம். சில்வரை தூய்மையாக்க பயன்படுத்துவதும் மின்னார் தூய்மையாக்கல் அதுதான். அதுக்கடுத்து ஃப்ராத் ஃப்ளாட்டேஷன். ஸோ தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா ஃப்ராத் ஃப்ளாட்டேஷனை நீங்கள் நுரை மிதப்பு முறைன்னு சொல்லுவீங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இந்த இது பார்த்தீங்கன்னா. எல்லாமே நான் கையில் தான் நான் வந்து டைப் பண்ணேன், பிகாஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லேப்டாப்ல இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்காது, தமிழ் கீபோர்ட் மட்டும் தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மான்ஸ் ப்ராசஸ். ஸோ மான்ஸ் ப்ராசஸ்னும் கேட்கலாம், இல்லை நிக்கலை தூய்மைப்படுத்துவதும் மான்ஸ் ப்ராசஸ். வேற உங்களுக்கு இந்த எலக்ட்ரோலைஃபனிங் பார்த்தீங்கன்னா சில்வரை தூய்மைப்படுத்துவதும், ஓகேவா? நெக்ஸ்ட் வேனார்கல் மெத்தட். ஸோ வேனார்கல் மெத்தட் வந்து டைட்டானியம் ஜிர்கோனியமாக நம்ம வந்து ரிஃபைன் பண்ணலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்கேன் வானார்கல் மாண்ட்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங்கோட பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது வாயு நிலைமை தூய்மையாக்கலோட அடிப்படை தேவைகள். இதில் ஏதாச்சும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுங்க ப்ரோ நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நான் படிக்கிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோன் ரிஃபைனிங்கும் இந்த எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்கும் ஃபஸ்ட்டு படிங்க. அதாவது புழ தூய்மையாக்கலும் மின்னார் தூய்மையாக்கலும் படிச்சிருங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து நடுவில் சொல்லுவேன், நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் வந்து இழக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பயப்பட தேவையில்லை, அடுத்து போக போக உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். சாப்டர் 2, போரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் அண்ட் யூசஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த போரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் படிச்சுக்கோங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹைரார்கிகல் ஸ்ட்ரக்சர் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் ஒரு பார்ட் மட்டும் வரைஞ்சால் நீங்கள் வந்து போதும். நெக்ஸ்ட் போராக்ஸோட யூசஸ். ஸோ தமிழ் மீடியம் உங்களுக்கு கீழே இருக்குது, போரிக் அமிலமோட அமைப்பும் பயன்பாடும், அது அமைப்புனா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர், பயன்பாடுனா யூசஸ். அதுக்கடுத்து போராக்ஸோட யூசஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டினேஷன் அண்ட் கார்பனுக்கு அந்த கேட்டினேஷன் எப்படி இருக்குது, அதாவது சங்கிலி தொடராக்கம், கார்பன் சங்கிலி தொடராக்கம், ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனமலஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ பி தொகுதி தனிமங்களில் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகள், அதாவது அதர் கம்பேர்ட் டு அதர் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் மட்டும் ஒரு எதிர்மறையான பண்புகள் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின் தான், 4 பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் தான். ஆக்சுவலி இந்த 2 மார்க்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்த லெசன்ல 2 கொஸ்டின் தான். ஸோ இன்னர்ட் பேர் எஃபெக்ட் தான் என்னன்னு பார்த்துக்கோங்க. இன்டர் ஆலோஜன் காம்பவுண்ட்ஸ் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். மந்த இணை விளைவு என்றால் என்ன? ஹாலோஜினடை சேர்மம் பண்புகள் மற்றும் எடுத்துக்காட்டுகள், ஓகேவா? ஸோ இன்டர் ஆலோஜன் காம்பவுண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 சாப்டர், எப்படி நம்ம இன்டர் ஆலோஜன் காம்பவுண்ட் பார்த்தோம், அதே மாதிரி உங்களுக்கு இங்க இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுலயுமே அதுனா அப்படின்னா என்னன்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் இடை செருக்கல் சேர்மம்னா என்னன்னு எழுதணும், அதுக்கடுத்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எக்ஸாம்பிள் பண்புகள் மற்றும் எடுத்துக்காட்டுடன் நீங்க எழுதணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன் அதனுடைய எஃபெக்ட்ஸ் அண்ட் காசஸ், அதாவது பாத்தீங்கன்னா லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷனா என்னன்னு எழுதணும், அடுத்து அதனுடைய விளைவு, அதுக்கடுத்து அதனுடைய காரணங்கள், அதாவது கான்ட்ராக்ஷன்னா ஒண்ணு இல்ல லாந்தனாய்டு குறுக்கம், ஸோ விளைவு எழுதணும், அதனுடைய காரணங்கள், ஸோ எதனால வருது. ஸோ காரணங்கள் நீங்க தமிழ் மீடியத்துக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சில எரர்ஸ் இருக்கும், அதை நான் பார்த்தனா நான் சொல்லிடுவேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களை வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் லாந்தனாய்டுக்கும் ஆக்டினாய்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அதாவது லாந்தனாய்டு மற்றும் ஆக்டினாய்டு இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடுகள், அதாவது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ், இதை நம்ம வேர்சஸ் நான் வந்து போட்டுக்கிறேன், ஓகேவா? இது உங்களோட 4 சாப்டர். 5 சாப்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 2 தியரி வச்சு ஓட்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் தியரி வேர்னர் தியரி. ஸோ வேர்னர் தியரி படிக்கும் போது அதனுடைய லிமிடேஷன்ஸும் நீங்கள் வந்து படிக்கணும், ஓகேவா? ஸோ லிமிடேஷன்ஸ் தமிழ்லனா வேர்னர் கொள்கை அதனுடைய வரம்புகள். அதுக்கடுத்து விபி தியரி. விபி தியரிக்கு பாத்தீங்கன்னா தமிழ்ல ஷார்ட் ஃபார்ம் இல்ல, இணைத்திற பிணைப்பு கொள்கை, அதாவது வேலன்சி பாண்ட் தியரி தான். அதனுடைய அசம்ஷன், ஸோ போஸ்ட் ரிலேஷனும் சொல்லலாம், இல்ல அசம்ஷன். அசம்ஷன்னா ஒண்ணு இல்ல கருதுகோள், இதெல்லாம் நாங்க பேசிக்கா வச்சு நாங்க இந்த தியரி நாங்க பண்ணிருக்கோம்பா அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்கடுத்து லிமிட்டேஷன் வரம்பு. ஸோ இதை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. ஸோ பிபிடின்னு கேட்டா இது எழுதணும் ஓகேவா. சில டைம் என்ன பண்ணுவோம், ஒரு சில காம்பவுண்ட கொடுத்துட்டு இதை யூஸ் பிபிடி யூஸ் பண்ணி நீங்க ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிங்க, ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்பான். அதாவது இல்லுஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும், எடுத்துக்காட்டுன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு எடுத்துக்காட்டு இருக்கும்பா. அந்த நாலு எடுத்துக்காட்டும் படிச்சுக்கோ, நம்ம சேனல்ல வீடியோ இருக்குது ஓகேவா. வேலன்சி பாண்ட் தியரி கான்கரெக்ட்ன்னு போடு, நம்மளோட வீடியோ வரும் ஓகேவா. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த விபிடியோட இந்த பாஸ்ட்லேஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் படிச்சுக்கோங்க ஓகேவா. ஃபைவ் மார்க்ஸ் பா, ரெண்டுமே ஃபைவ் மார்க்ஸ். அதுக்கடுத்து சாப்டர் சிக்ஸ். சாப்டர் சிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், என்னன்றதை நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது மொத்தமாக நம்மளுடைய 19th கொஸ்டின், கிறிஸ்டலைன் அண்ட் அமார்ஃபஸ் சாலிடோட டிஃபரன்ஸ், அதாவது படிக வடிவமுடையக்கும் வடிவமற்றக்கும் உள்ள வேறுபாடுகள். அதுக்கடுத்து பேக்கிங் எஃபிஷியன்சி. ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா எஸ்சி அண்ட் பிசிசி ஓகேவா. ஸோ இங்கே இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இங்கே விட்டு போயிருக்குது, நான் அதை வந்து எழுதுறேன். பட் தமிழ் மீடியமுக்கு இருக்குது, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பிசி எஃப்சிசி, சாரி பிசி இல்லை சாரி எஸ்சி BCC and FC, ஓகேவா ஓகேவா. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், ஸோ தமிழ் மீடியத்துக்கு அங்கே இருக்குது கரெக்டாக. அணுக்களின் எண்ணிக்கை எஸ்சி பிசிசி அண்ட் எஃப்சி ஓகேவா. நெக்ஸ்ட்டு பேக்கிங் எஃபிஷியன்சி, அதாவது பொதிவு திறன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ். ஸோ டிஃபெக்ட்ஸ்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். நாலே நாலு டிஃபெக்டாக இருக்குது. உங்கள் கைட்ஸ் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெக்ட் எக்ஸாம்பிள், ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு ஒரு சாலிடு கிறிஸ்டல் கிறிஸ்டலோட எக்ஸாம்பிள் ஒன்று டயக்ராம் ஒன்று போட்டிருப்பான். அதுக்கடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அந்த எக்ஸாம்பிள் ஒரு 10 இல்லை 15 லைன் கிட்ட அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸ்காட்கி டிஃபெக்ட்னா என்னென்னு எழுதுங்க, அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேடேன் அண்ட் ஆனியான். ஸோ அது எழுதுங்க, எழுதி முடிச்சுட்டு அதனுடைய எக்ஸாம்பிள் ஒன்று போடுங்க. அந்த எக்ஸாம்பிளுக்கு அந்த கிறிஸ்டல் டயக்ராம் அது போதுயா. அதே மாதிரி தான் ஃப்ரெண்டல் டிஃபெக்ட், அதே மாதிரி தான் மெட்டல் எஃபிஷியன்சி, அதே மாதிரி தான் மெட்டல் டிஃபிஷியன்சி. ஸோ தமிழில் ஒன்று பெருசாக வேறுபாடு இல்லைன்னா சயின்டிஸ்ட் பேர் தான் ஸ்காட்கி. ஃப்ரெண்டல் மெட்டல்னா உலகம், உலகம் அதிகம், உலகம் குறைபாடு. ஸோ குறைவாக இருக்குது, ஸோ அதனால வர குறைபாடு ஓகேவா. இவங்களுடைய ஆறாவது சாப்டர். ஏழாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் பா, எல்லாமே டெரிவேஷன் தான். இன்டகிரேட்டட் ரேட் லா, ஜீரோ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரெண்டுக்குமே படிச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் எதுவுமே தனியாக மொத்தமெல்லாம் கேட்க மாட்டான், தனித்தனியாக தான் கேட்பான். அதாவது முதல் வகை பூஜ்ய வகை வினை தொகுக்கப்பட்ட, தொகுக்கப்பட்டனா இன்டகிரேட்டட் சமன்பாடுனா ஈக்குவேஷன் ஓகேவா. நெக்ஸ்ட் ஆஃப் லைஃப் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ பூஜ்ய வகையோட அரை வாழ்வு காலம், ஸோ அரை வாழ்வு தான் அதை நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கடுத்து சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஸோ தியரி கொஸ்டின்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். போலி முதல் வகை வினை, அதாவது முதல் வகை வினைன்னு அது மாதிரியே பிஹேவ் பண்ணும், ஒரு சில ரியாக்ஷன் மூலமா நம்ம வந்து பண்ணி அது போலின்னு நம்ம வந்து அங்கே சொல்லியிருப்போம். அந்த ரியாக்ஷனும் சேர்த்து எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து அர்கீனியஸ் ஈக்குவேஷன், இது ஜஸ்ட் அர்கீனியஸ் ஈக்குவேஷன்லாம் கேட்க மாட்டான், அதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே நீங்கள் எழுதணும். ஸோ தமிழ் மீடியம் எனக்கு எக்ஸாக்டாக அது எப்படி எழுதுறதுன்னு தெரில. ஸோ அப்படி ஒரு கொஸ்டின் இருக்கும் அந்த கொஸ்டின், ஒன்று அந்த ஈக்குவேஷன் எழுதி உள்ள ஒவ்வொன்றா என்னென்ன சொல்லுது, ஸோ அதை நீங்கள் வந்து எழுதுவீங்க ஓகேவா. ஸோ சாப்டர் எயிட், சாப்டர் எயிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாலே நாலு கொஸ்டின் தாயா. ஆஸ்வால் டைலூஷன்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஹெண்டர்சன் ஆசல் பல்க் ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்கோங்க, காமன் அயான் எஃபெக்ட் நல்லா பார்த்துக்கோங்க, ரிலேஷன் பிட்வீன் பிஹெச் அண்ட் பிஹோஹெச் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சொல்யூபிலிட்டி ப்ராடக்ட்னு ஒரு 2 மார்க் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறான், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. சாப்டர் 9, நர்ஸ்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணிக்கோயா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க், அதாவது நர்ஸ்ட் சமன்பாடு நம்ம தமிழுடைய பசங்களுக்கு சொல்லணும்னா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோல்ராஸ் விதி அண்ட் அதனுடைய பயன்பாடுகள், கோல்ராஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஓகேவா. அண்ட் தென் ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். ஸோ ஃபாரடே லான்னு கேட்டதா இதுதான் ஃபாரடே லாஸ் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் கேட்டாலும் இதாக இருந்தணும். ஸோ பிசிக்ஸில் படிச்சதை கலந்து விட்டுறாதீங்க ஓகேவா. சாப்டர் 10, சாப்டர் 10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் ஏரியாப்பா, நிறைய 5 மார்க் கேட்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் பிசிக்ஸ் ஆப்ஷன் அண்ட் கெமிஸ் ஆப்ஷன் 5 மார்க் எழுதிக்கோ. 2 மார்க்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 3 மார்க்லையும் கேட்கலாம், ஏதாச்சும் 2 டிஃபரன்ஸ் ஏதாச்சும் 3 டிஃபரன்ஸ்னு. ஸோ நீங்கள் ஒரு 5 டிஃபரன்ஸ் நீங்கள் சாலிடாக படிச்சுக்கோங்கப்பா, அப்போதான் உங்களால் வந்து எழுத முடியும். வேதி புறப்பரப்பு மற்றும் இயற்புற புறப்பரப்பு கவர்தல், ஸோ அதுதான் அந்த டிஃபரன்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 5 மார்க். இது ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கா, ஒன்று இன்டர்மீடியட் காம்பவுண்ட் கேட்கறான் இல்லை அப்சார்ப்ஷன் கேட்கறான். ஸோ அந்த ரெண்டுமே பார்த்துக்கோங்க. இன்டர்மீடியட் ஹார்மோன் தியரிக்கு என்னது, இடைநிலை சேர்மம் உருவாக்குதல் கொள்கை. அப்சார்ப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பரப்பு கவர்தல் கொள்கை. அடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக் இன்சைட் கொஸ்டின் தான், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றது. அதுக்கு தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க, வினை வேகத்தை மாற்றுறதுக்கான சிறப்பியல்புகள், அதை மாற்ற அந்த கேட்டலிஸ்ட்கான சிறப்பியல்புகள். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. ரொம்ப படிக்க முடியல ப்ரோனா அட்லீஸ்ட் 3 பாயிண்ட் ஆச்சு படிச்சுட்டு போயா, கேட்டானா என்ன பண்றது. அதுக்கடுத்து பெப்டைசேஷன். ஸோ பெப்டைசேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேக்கில் இஃப் ஐ எம் நாட் ராங் 6th கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ பெப்டைசேஷன்னா என்னது தமிழில், கூழ்மயமாக்குதல் ஓகேவா. ஸோ அந்த 6th கொஸ்டின் அந்த கொஸ்டின் ஏற்ற மாதிரி ஆன்சர் படிச்சுக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் சாப்டர் 11, 3 கொஸ்டின் தான். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கலான்றவன் இதை ஃபஸ்ட்டு படிங்க.
லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மேயர் டெஸ்ட் அண்ட் அதுக்கடுத்து ஃபைனலி டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால். தமிழ்லயே நான் இப்பயே சொல்லிடுறேன், லூகாஸ் சோதனை, விக்டர் மேயர் சோதனை, ஆல்கஹாலையும் ஃபீனாலையும் வேறுபடுத்துறதுக்கு உதவும் சோதனைகள். ஓகேவா, சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், இதுல நிறைய கொஸ்டின் வளவல வளவலன்னு இருக்குது. நான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நான் ஒன்று சொல்றேன், அதை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. மேலக்சைட் கிரீன் டை ப்ரிப்பரேஷன், வெரி 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 இம்பார்ட்டன்டியா, செம்ம இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின், நல்லா பாத்துக்கோங்க. சோ அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குதுன்னா, யூரோட்ரோபின் இருக்குது, அது படிக்கும் போது ப்ரிப்பரேஷன் எழுதணும், யூசஸ் எழுதணும், ஸ்ட்ரக்சர் எழுதணும். நம்ம கான்கரக்டர் சேனல்ல இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்க யூரோட்ரோபின் கான்கரக்டர்னு அடிச்சீங்கன்னா நம்மளோட வீடியோ வரும். அதுக்கடுத்து பாப் ஆஃப் ரூல். சோ தமிழ் மீடியத்துக்கு என்னன்றது எனக்கு சத்தியமா தெரியல, ஸோ தெரிஞ்சவங்க யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால அந்த அளவு இம்பார்ட்டன்ட் இல்லை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், பட் தெரிஞ்சா படிச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஆல்ட் ஆல் கண்டென்சேஷன் வித் மெக்கானிசம். மெக்கானிசம் வச்சு ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலே இருக்குது. இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஆல்ட் ஆல் கண்டென்சேஷன்னா என்ன, அதனுடைய மெக்கானிசம், அதாவது ஆல்ட் ஆல் ஃபார் தமிழ் மீடியம்ஸ் நான் சொல்றேன், ஆல்ட் ஆல் வினைவழி, கானிசாரோ விளைமறி முறை, அதாவது கானிசாரோ ரியாக்சன் மெக்கானிசமோட படிக்கணும். பிளஸ் உங்களுக்கு டைம் இருந்தா மட்டும் அந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, கிராஸ்டுனா என்னென்னோ படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ட் ஆல் கேட்காம போயிட்டானா இது கேட்போம். ஸோ வாட் இஸ் கிராஸ்ட் ஆல்ட் ஆல் கண்டென்சேஷன் கிவ் ரியாக்ஷன், சிமிலர்லி கானிசாரோக்கும் ஆல்ட் ஆல் குறுக்கு வினைவழி, அதே மாதிரி கானிசாரோ குறுக்கு வினைவழி. ஓகேவா, சாரி தமிழோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் எங்கேயாச்சும் ப்ரொனன்சியேஷன் ராங்கா பண்ணலாம். அதுக்கடுத்து ரெண்டு டெஸ்ட் ஒன்று இருக்குதுப்பா, நம்ம எப்படி டெஸ்ட் ஃபார் ஃபீனால் அண்ட் ஹல்ககால் போன லெசன்ல பார்த்தோம், அதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட்னா என்ன, ஆல்டிகைட் என்னென்ன, ப்ராபபிளி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு சால்ட் அனாலிசிஸ்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஆல்டிகைட் குரூப் இருக்கிறதுக்கு நீங்க என்ன டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஃபில்லிங் டெஸ்ட் ஒன்று பண்ணியிருப்பீங்க இல்லை டாலன்ட் ரியஜன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரெண்டுல ஒரு டெஸ்ட் பண்ணி நீங்க ஆல்டிகைட்னு சொல்லியிருப்பீங்க, அந்த டெஸ்ட் தான் நீங்க என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே எழுதி விட்டுருங்க. ஓகேவா, ஸோ மாலை சைட் பச்சை சாயம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சாப்டர் 13 ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் நம்ம எண்ட் ஆஃப் த இதுக்கு வந்துடும். ஸோ இவ்வளவு தூரம் பொறுமையா இருந்ததுக்கு நன்றி. இப்போ உங்களுக்கு ஒரு மஜாவா ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க மறக்காம சொல்லணும். ஓகேவா, ஸோ கார்பைலமென்ட் ரியாக்ஷன் என்னது, அதாவது கார்பைலமின் சோதனை. அதுக்கடுத்து மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன், கடுகு எண்ணெய் வினை. ஓகேவா, ஸோ மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்யா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் இல்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸ். கேட்டுக்கினே இருக்கா, ஒன்னு குளுக்கோஸ் கேட்கறான் இல்ல ஃப்ரக்டோஸ் கேட்கறான், மாறி மாறி இந்த லெசன்ல இதுதான் கேட்கறான். இதை தவிர பாத்தீங்கன்னா ஒரு 2 மார்க் ஒன்று இருக்குது, பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன் சொல்லி. ஸோ அதுக்கும் தமிழ் மீடியத்துக்கான எக்ஸாக்ட் க்வெஸ்சன் எனக்கு கண்டுபிடிக்க டைம் இல்லை. ஸோ ரெண்டு கொஸ்டின் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன், பாப் ஆஃப் ரூல், பெப்டைட் பாண்ட் ஃபார்மேஷன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கைண்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்க, இல்லை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் டீச்சர் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட நீங்கள் கேளுங்க, அவங்க கண்டிப்பாக வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருப்பாங்க. என்ன மாதிரி தேடணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. ஸோ தமிழ் மீடியம்க்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இதை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபோனில் டைப் பண்ணி அதை காப்பி பண்ணி நோட் பேட்ல போட்டு, ரொம்ப கஷ்டம் தான், பட் இருந்தாலும் நீங்க நல்லா பண்ணணுன்ற ஒரே ஒரு சின்ன காரணத்துக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோன்றதால கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் நெட்லாம் கண்டிப்பா காலியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்சத்துல நீங்க க்வெஸ்சன்ஸே அவங்களுக்கு சொல்லிடுங்க, இதெல்லாம் படுறா இப்பயே சொல்லுங்க, அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பயன் உள்ளதாக இருந்தால் மறக்காம நீங்க ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்றது மட்டும் இல்லாமல் லைக் சுவிட்சை மறக்காம அழுத்திடுங்க, அதுதான் இந்த வீடியோக்கு நீங்க தர ஒரு கிஃப்ட். ஓகேவா, தேங்க்யூப்பா.